சுமாராக இருக்குது படம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்க? என்ன கிடைச்சா? நல்ல லவ் படம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். அது நல்லா இருந்தது. ஆனால் கிளைமேக்ஸ் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாம். சாங்ஸ் டிவி சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. வீடியோலாம் சூப்பராக இருந்தாங்க. புரியல. ஆ போங்க, சாங்ஸுக்காகவே போவாங்க படம். சாங்ஸ் தான் ரிலீஸ் பண்ணால் செம்மையாக போகும் படம். கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிஜிஎம்ஸ் தான் சூப்பராகவே இருக்குது. சாங்ஸ்லாம் சூப்பராகவே இருக்குது. ஓவராலாக ஒரு நல்ல ஒரு ஆவரேஜான ஒரு ஃபிலிம். ஆவரேஜ் சூப்பராக 10-7 கொடுக்கலாம். நல்லா தான் இருக்கு படம். என்ன எக்ஸ்பெக்டேஷன் உள்ளே போகுது? லவ் ஸ்டோரி தான் தெரியும், ஆனால் கிளைமேக்ஸ் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக முடிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு இல்லை, சுமாராக தான் இருக்குது. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். ஆலா சுமாராக தான் இருக்குது. சுமாராக தான் பண்ணியிருக்கேன். இல்லை இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. ஓவராலாக பார்க்கலாமா? பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். ஒன் டைம் ஃபேமிலியோடு பார்க்கலாம். டென்னுக்கு 5 கொடுக்கலாம். கமெண்ட் சொல்லலாம். படமே படம் எப்படின்னு தெரியல. ஆனால் நான் என்னை பொறுத்தளவு ஒரு ஜென்ரல் அனிசா பார்க்கும்போது என்னால் கனெக்ட் பண்ண முடியல படத்துக்கு. நீங்கள் இல்லை, அவர் பில்டப் பண்ணுற அளவுக்கு அந்த படத்தில் எதுவும் இல்லை. அதான் உண்மை. ஆக்சுவலாக கதை பெருசாக எதுவுமே இல்லை. பாவம், சரி, நம்ம யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது. எவ்வளோ தான் நம்ம அவர் கஷ்டப்பட்டு எடுத்துருப்பாப்பில்ல. ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளோதாங்க. நோ கெமிஸ்ட்ரி, நோ பிசிக்ஸ், நோ மேக்ஸ், நோ பயாலஜி, நத்திங் இஸ் தேர் ஃபார் தட். ஏய், ஒரு கதையே இல்லைங்க அவர்கிட்ட. நன்றி, மீண்டும் ரேட்டிங்கா? அது படமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். ரேட்டிங்கா? இப்போ அவரை கலாச்சார ஆயிருங்க. ஹலோ, மூவி எப்படி தலை இருக்கு? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்க? என்ன படத்தோட ப்ளஸ் என்னன்னா, இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க, கிளைமேக்ஸில் ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர மாட்டாங்க, ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சு இது கொஞ்சம் சூப்பராக காட்டியிருக்காங்க. இது பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒன்றும் சேரல, பட் அது அழகாக இருந்தது. அந்த ஃபீல் குட்டாக பார்க்கும்போதே கொஞ்சம் நல்லா இருந்தது. போர்லாம் எதுவுமே இல்லை. நல்லா ஒரு எடுத்துகிட்டு போயிருக்காங்க, நல்லா ஒரு இதுவாக எடுத்துருக்கு. கெமிஸ்ட்ரி இருக்கு. மற்றபடி கெமிஸ்ட்ரி அட்டன்ஸ் பார்க்குற மாதிரி அது 18+ மூவி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே. மியூசிக் மியூசிக் அவர் சரியாக தெரியல, நல்லா பண்ணியிருக்காரு. யாருக்கான படம் பண்ணுறது? யாருக்கான படம்னா யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு படம். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் இது பார்த்தாங்கன்னா கொஞ்சம் புதுசாக கற்றுப்பாங்க. ஒரே ஒரு இதில் இல்லாமல் புதுசாக கற்றுப்பாங்க. நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ். அதுதான் ப்ரோ, நான் பார்த்த கதை மாதிரி இருக்கான்னா, ரெண்டு மூணு சீன்ஸு கொஞ்சம் அப்படி இருந்தது. ஆனால் ஃபுல் மூவியும் அப்படி இல்லை. ஏன்னா இது ஃபுல்லாகவே கிளைமேக்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே அப்படி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல முடியாது, ரெண்டு பேர் இந்த இனிமே இப்படி தான் பார்த்துக்கிட்டீங்களே, அதில் லாஸ்ட்டில் வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி தான் போகணும் படம். வாய்ப்பே இல்லை. காமெடின்றதே கிடையாது ப்ரோ, பிரிஞ்சு வேணாம். நிறைய கொடுத்த காசுக்கு ஒருத்தா காசு இருக்கு. சாங்ஸ் வந்து எதுக்கு இருக்குன்னா, சும்மா அந்த இடத்துல போறச்சுன்னா ஒரு 4 சாங்ஸ் போட்டுருக்காங்க, அதுதான் இருக்கு சாங்ஸ். பிஜிஎம் பிஜிஎம் எப்படி இருக்கு? பிஜிஎம் தேடணும் ப்ரோ, படத்தில் எங்கே இருக்கு தெரியல. பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு நான் போய் தான் சொல்லுவேன். அப்போ உண்மையாக சொல்லிவிடுங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச காசு வேஸ்ட்டு, ப்ரொடக்ஷன் டீமு எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கு. 2 இன்சிடென்ட் மாதிரி தான் சொல்லுங்க. லைவ் இந்த மாதிரி தான் நடக்கும்.